ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கறது கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேகன்சி அவைலபிள் இருக்குது, அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே கூட தெரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி பார்க்கறது கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் மதுரை டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். அசிஸ்டன்ட் கிளர்க்குக்கான வேகன்சி அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் அசிஸ்டன்ட் கிளர்க்கு, மொத்த வேகன்சி 36 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட் பற்றின டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 10/3 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 17 ஏப்ரல் வரைக்கும் வந்து டேட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் எண்டிங் டேட் வந்து 17 ஏப்ரல் வரைக்கும் இருக்குது. அண்ட் எக்ஸாமினேஷன் டேட் வந்து 14/6 ஜூன் மாதம் தான் எக்ஸாமினேஷன் நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதற்கான ஃபீஸ் வந்து 250 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போன்று இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 1 அப்படின்னு உண்மையாக எது அசிஸ்டன்ட்கான வேகன்சி தான் அவைலபிள் இருக்குது, 100 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதற்குமான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 17/4 அன்னைக்கு தான். எக்ஸாமினேஷன் டேட் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. 7 ஜூன் மாதம் வந்து எக்ஸாமினேஷன் நடக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இருக்க நோட்டிஃபிகேஷன் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம், என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் அந்த மதுரையில் கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து விளம்பரம் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான கடைசி தேதி 17/4 நம்ம முதலே பார்க்கலாம். 100 வேகன்சி அவைலபிள் இருக்குது மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லி வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சேலரி வந்து 14,000 ரூபாயிலேருந்து 47,000 ரூபாய் இருக்கும். சம்பளம் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவுமே வந்து ப்ரையாரிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதற்கான எக்ஸாமினேஷன் டேட் 7/7 வந்து எக்ஸாமினேஷன் நடக்கிறக்காதோ, மார்னிங் செக்ஷனில் எக்ஸாமினேஷன் நடக்கிறக்காதோம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கான ஏஜ் லிமிட் வந்து கிடையாது, வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு மற்றும் கூட்டுறவு பயிற்சி வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா இதற்கான பொது நிபந்தனைகள் பற்றின டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அதே போன்று விண்ணப்பிக்க கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் வந்து ஜென்ரல் எல்லாருக்கும் 250 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் வழியாகவும் பே பண்ணலாம், ஆன்லைன் வழியாகவும் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க முறை அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் நம்ம அப்ளை பண்ணணும், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நல்லா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே போன்று இதற்கு எழுத்து தேர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ எழுத்து தேர்வுக்கான கொஷின்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் பேட்டர்ன் வந்து பொது அறிவு, அடிப்படை கணக்கியல், கூட்டுறவு சட்டம் மற்றும் வங்கியல் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. அதே போன்று 200 மார்க்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 கொஷின்ஸ்க்கு 170 மார்க், 180 மினிட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் பேப்பர் வந்து ஆங்கிலம் தமிழிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று இதற்கு எழுத்து தேர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அதை ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நேர்முக தேர்வு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மெயில் வழியாக வந்து உங்களுக்கு விண்ணப்பத்தரருக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கிறது இடம் நாள் நேரமெல்லாம் வந்து உங்களுக்கு மெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேலிட் மெயில் ஐடி வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. அடுத்ததான் வந்து இதர நிபந்தனைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போன்று இன்னொரு நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்குமே வந்து சேம் லாஸ்ட் டேட் தான் சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சி பார்த்திங்கன்னா உதவியாளர் மற்றும் எழுத்தருக்கான வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 36 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து சேம் குவாலிஃபிகேஷன், சேம் ஏஜ் லிமிட், எல்லாமே சேம் தான். இதற்கான எக்ஸாமினேஷன் டேட் மட்டும்தான் சில சேஞ்ச் ஆயிருக்கும். 14 ஜூன் மாதம் வந்து எக்ஸாமினேஷன் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை தவிர வந்து ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ப்ராசஸ், எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்க முறை எல்லாமே சேம் தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இரண்டுத்துக்குமான நீங்கள் எதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ இங்கே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கிளர்க்குக்கான வேகன்சி 36 வேகன்சி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதற்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அதற்கான நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான இங்கே லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபீஸ் எந்த வழியாக பே பண்ண இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போது டெமோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ண முடிக்கணும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து அண்ட் ப்ராசஸ் வந்து முடியும், கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமும் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குவாலிஃபைடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.